கோயம்புத்தூர்லேருந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கிற அழகான ஹில் ஸ்டேஷன் ஆனைக்கட்டி ஆனைக்கட்டியில் நம்ம பார்க்க வேண்டிய டாப் பத்து இடங்களுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சலிமலி சென்டர் ஃபார் ஆர்னித்தாலஜி அண்ட் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஐம்பத்தி அஞ்சு ஏக்கர் பரப்பளவில் ஆனைக்கட்டிலிருந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு கோயம்புத்தூர்லேருந்து இருந்து ஆணிக்கட்டி போகிற வழியிலேயே வந்து இந்த சென்டர் வந்து அமைஞ்சிருக்கு இந்த சென்டர் வந்து சலீம் அலி அப்படிங்கிற ஒரு இயற்கை ஆர்வலரோட பெயரில் அமைஞ்சிருக்கு இவரை வந்து இந்தியாவினுடைய பறவை மனிதர் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இந்த இடத்த வந்து கவர்மெண்ட் வந்து நிறுவியிருக்காங்க அதற்கு இந்தியாவினுடைய பறவை மனிதரான சலீம் அலி அவர்களுடைய பெயரையும் வந்து வச்சுருக்காங்க இந்த இடத்துல நானூறு வகையான பூக்கும் தாவரங்கள் இருக்குது நூற்றி எழுபத்தி ஏழு வகையான பறவைகள் நூற்றி ஏழு வகையான பட்டாம்பூச்சிகள் வந்து இந்த இடத்துல இருக்குது இந்த இடம் சண்டே வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க வாரத்தினுடைய மற்ற நாட்களில் காலையில் ஒன்பது முப்பது மணிலிருந்து மாலை ஐந்து முப்பது மணி வரை திறந்திருக்கும் சைலண்ட் வேலி நேஷ்னல் பார்க் ஆனக்கட்டையிலிருந்து முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சைலண்ட் வேலி நேஷ்னல் பார்க் வந்து அமைஞ்சிருக்கு பாண்டவர்கள் வந்து அவர்களினுடைய வனவாசத்தின் போது வந்து இந்த வனத்தை வந்து கண்டுபிடிச்சதாகவும் இந்த காட்டுக்கு சைரந்திரி அப்படின்னு பெயர் வச்சதாகவும் இருக்கிற நதிக்கு தங்களோட அம்மாவினுடைய பெயரான குந்திப்புழா அப்படின்னு பெயர் வச்சதாகவும் வந்து பிராணம் சொல்லுது இந்த காடு வந்து இந்தியாவினுடைய கடைசி மலைக்காடுகளில் ஒன்று அரிய வகை விலங்குகள் ஆபத்தான விலங்குகள் ஆபத்தான தாவரங்கள் இருக்கிற காடு இது இந்த இடத்துல முக்காலி பார்வையாளர் மையத்தில் டிக்கெட்டுகளை வந்து வாங்கலாம் சஃபாரிகளுக்கு வந்து சக்தி வாய்ந்த ஜீப் அதாவது ஃபுல்லாக ப்ரொடெக்ஷன் கெடுக்கிற ஜீப்பில் வந்து உங்களை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவங்க உள்ளே ஃபாரஸ்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க அங்கே நீங்கள் நிறைய வனவிலங்குகளை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் காலையில் எட்டு மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் மட்டும்தான் வந்து சைலண்ட் வேலியில் சஃபாரி போகிறதுக்கான டைம் அனுவாவி சுப்பிரமணியர் கோவில் கோயம்புத்தூர்லேருந்து பதினாறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஆனைக்கட்டி போகிற வழியில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் முருகனுடைய கோவில் பழமையான கோவில் மலை மேல முருகனினுடைய சன்னிதானம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு போகிற வழியிலேயே வந்து லலிதாம்பிகை கோவிலும் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்குன்னு பழமையான வரலாறு இருக்குது இதற்கு நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம் அதற்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஆனைக்கட்டி போகிறவங்க இந்த பழமையான கோவில் பழமையான கோவில் அப்படின்னா ராமாயண காலத்திலேருந்தே வந்து இந்த கோவில் இருந்ததாக வந்து சொல்லப்படுது இந்த முருகனினுடைய அருளையும் வந்து வாங்கிட்டு ஆணைக்கட்டி போகிறது சிறப்பு ஆனைக்கட்டி ஹில் வியூ பாயிண்ட் அனுபாவி சுப்பிரமணிய சுவாமி கோவிலிருந்து ஆனைக்கட்டி போகிற வழியில் எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வியூ பாயிண்ட் அமைஞ்சிருக்கு ஃபோட்டோஷூட் ஷூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான இடம் இது மரநட்டி வாட்டர் ஃபால்ஸ் ஆனைக்கட்டிலிருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வாட்டர் ஃபால்ஸ் அமைஞ்சிருக்கு இந்த வாட்டர் ஃபால்ஸோட ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தண்ணியில் ஸ்விம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குழந்தைகளோட தங்களோட ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த இடம் இது பரப்பந்தாரா ரிவர் வியூ பாயிண்ட் ஆனைக்கட்டியிலிருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ரிவர் வியூ பாயிண்ட் வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோஷூட் பண்ணலாம் ஸ்விம் பண்ணலாம் நிறைய கூழாங்கற்கள் வந்து இருக்குது ஆணக்கட்டிலிருந்து அமைதியான இடத்துல ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போகலாம் நீலகிரி பயோஸ்பியர் நேச்சுரல் பார்க் அண்ட் பொட்டானிக் கார்டன் ஆணக்கட்டியிலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வந்து இது அமைக்கப்பட்டிருக்கு இருபத்தி அஞ்சாயிரம் வகையான தாவரங்கள் வந்து உள்ளே இருக்குது அது மட்டும் இல்லாமல் விலங்குகள் பறவைகள் மரங்கள் அப்படின்னு பார்க்கு பட்டர்ஃப்ளைஸ் அப்படின்னு நிறையவே இங்கே வச்சுருக்காங்க டைமிங்ஸ் காலையில் ஒன்பது மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் எவ்ரி டியூஸ்டே வந்து மெயின்டெனன்ஸ்க்காக வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்குது பெரியவங்களுக்கு நூறு ரூபாயும் குழந்தைகளுக்கு வந்து ஐம்பது ரூபாயும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ரிவர் பாத்திங் ஸ்பாட் ஆணக்கட்டிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ரிவர் பாத்திங் ஸ்பாட் அமைஞ்சிருக்கு இதுவும் வந்து ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸு இந்த இடத்துல இருக்கிற தண்ணி வந்து கிளீனாக இருக்குது நீங்கள் கீழே இறங்கி போகிறதுக்கு உங்களுக்கு வந்து படிக்கட்டுகள் வந்து வச்சுருக்காங்க இந்த படிக்கட்டுகள் வழியாக இறங்கி நீங்கள் வந்து ஆற்றுல சந்தோஷமாக குளித்து என்ஜாய் பண்ணலாம் ரெசார்ட்ஸ் ஆனைக்கட்டி ரெசார்ட்ஸ்க்கு ஃபேமஸ் ஆனது ஆனைக்கட்டியோட கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டு நாள் வந்து ரெசார்ட்லேயே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு கூட ரிட்டர்ன் வரலாம் நிறைய ரெசார்ட்ஸில் ஸ்விம்மிங் பூல்ஸ் இருக்குது ஆனைக்கட்டியில் இருக்கிற எல்லா ரெசார்ட்ஸுமே வந்து ஃபேமஸ் ஆனது ஒவ்வொரு ரெசார்ட் வந்து ஒவ்வொரு யூனிக் குவாலிட்டிஸ் வந்து அந்த ரெசார்ட்ஸ்க்கு வந்து இருக்குது ஆனக்கட்டியில் இருக்கிற எல்லா ரெசார்ட்ஸ்லேயுமே வந்து உங்களுக்கு ஜங்கல் சஃபாரி போகிறதுக்கு இல்லை அந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்து இருக்கிற ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து வெஹிக்கல்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்க அதற்கு ஸ்பெஷல் சார்ஜஸ் வந்து வாங்கிக்குவாங்க ஆனால் மோஸ்ட்டாக நீங்கள் ரெசார்ட் அரேஞ்ச் பண்ணுற அந்த வெஹிக்கிளில் போகும்போது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது உங்களுக்கு கிளியராக வந்து ரூட் தெரிஞ்சது என்னென்ன ப்ளேஸஸ் இருந்தது அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா உங்களோட ஓன் வெஹிக்கிளில் கூட நீங்கள் சுற்றி பார்க்கலாம் ஆர்ஷ வித்யா குருகுலம் ஆனைக்கட்டிலிருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு கோயம்புத்தூர்லேருந்து மேலே ஆனைக்கட்டி போகிற வழியிலேயே அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் சுவாமி தயானந்த சரஸ்வதியால் வந்து தொடங்கப்பட்டது இங்கே குருகுல கல்வி வந்து போதிக்கப்படுது ஆனைக்கட்டி போகிறவங்க கட்டாயம் பார்க்க வேண்டிய இடங்களில் ஒன்று இந்த இடங்களில் வேதங்கள் உபநிடதங்கள் இசை கச்சேரிகள் வந்து அடிக்கடி வந்து நடத்தப்படுது பார்வையாளர்களுக்கான நேரம் வந்து காலையில் ஆறு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் மாலை அஞ்சு மணிலேருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் வந்து அனுமதிக்கப்படுறாங்க